இதுதான் உங்க ஃப்ரெண்ட் வீடா? ஆமா. வா. ம் வா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்ங்க. யார் நீங்க? நான் சந்திரன். என் வைஃப் கவிதா. இது என் தம்பி நவீன். நான் விக்ரமோட ஃப்ரெண்ட்மா. ஓ, விக்ரமோட ஃப்ரெண்டா? விக்ரம் இருக்கானா? ஆ, இருக்கான். உள்ள வாங்க. வாங்க. சரி விக்ரம். அத்தை. ஆ, இவங்க விக்ரமோட ஃப்ரெண்டா. அவன பாக்க வந்திருக்காங்க. வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க. சிவகாமி குடிக்க ஏதாவது கொண்டாமா? இல்லம்மா, இருக்கட்டும். அதனால என்ன? விக்ரம், விக்ரம் சீக்கிரம் வா. சித்தி. டேய் சந்திரா, எப்பரா இருக்க? வாடா வாடா வாடா. நல்லா இருக்கடா. உட்கார். பாட்டி, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சோம். ஸ்கூல் ஃப்ரெண்டா? மாப்ள, இது வரைக்கும் சொல்லவே இல்ல. நான் பார்த்ததே இல்லையே. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் பாத்துக்கிறோம். சின்ன வயசுல சென்னையில தான் இருந்தோம். இப்போ ஊர்ல இருக்கோம். எந்த ஊரு? செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமம். நல்ல ஊர் தான். நான் இன்னைக்கு நல்லபடியா இருக்கனா அது காரணமே விக்ரம் தான். ஃபாரின்ல இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப இவன் தான் பணம் அனுப்பி விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்ல, என்னோட பிசினஸ்க்கும் இவன் தான் உதவி பண்ணான். விக்ரம் இல்லனா நான் இல்ல. பாட்டி, ஊர்ல புதுசா வீடு கட்டியிருக்கேன். அது கூட விக்ரம் பேரு தான் வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்லது. கவிதா, அந்த தாம்பூலம் பத்திரிக்கைலாம் எடு. எடு. நாளை மறுநாள் வீடு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன். அந்த கிரகப்பிரவேசத்தை கூப்பிட தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்தாப்பா. உட்காரா? உட்கார். விக்ரம், நீயும் ஒய்ஃபும் கண்டிப்பா வரணும். என்ன பண்றது? இந்த பையன் எப்படி சொல்றா? விக்ரம் இப்ப இருக்கிற நிலைமையில அவனை வெளியில அனுப்ப முடியாது. ஒரு நிமிஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரம் இன்னைக்குதான் பார்த்தேன்னு சொல்ற. அப்புறம் எப்படி கல்யாணமான விஷயம் தெரியும்? இந்த ஆண்டிக்கு மட்டும் எப்படிதான் அப்படி எல்லாம் கேட்க தோணுதோ தெரியல. அதானே, அது எப்படி? அது ஃபேஸ்புக்கை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆமா ஆமா, நான் போஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதுல பாத்துருப்பான். இல்லடா, அதை பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாருமே மறக்காம வந்துருங்க. விக்ரம், நீயும் ஒய்ஃபும் கண்டிப்பா வரணும். விக்ரம், வீட்டுக்கு உன் பேரு தான் வச்சிருக்கேன். நான் என்னடா சொல்ல முடியும்? எல்லாம் பாட்டி தான் சொல்லணும். பாட்டி, விக்ரம கூட்டிட்டு வாங்க. பாட்டி, இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில விக்ரம் வர்றது கொஞ்சம் டவுட் தான். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? பாட்டி, விக்ரம்னால தான் பாட்டி நான் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கேன். இவ இல்லைனா நான் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பா வந்திருக்க மாட்டேன். இத பாருங்க, எங்க அத்தை ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். மாப்ள, கொஞ்சம் பேசாம இருங்க. தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா விக்ரமுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனாலதான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். விக்ரம் இல்லாம எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? தம்பி, அம்மா சொல்றத கேட்டுக்குங்க. இது விக்ரம் தம்பியோட வாழ்க்கை பிரச்சனை. அதான் அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மா, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்லமா, அனுப்பி வைங்களேமா.
ஆமாத்த அனுப்பி விடுங்க அத்த. அவங்க தான் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்கேயுமே போகலையே. போயிட்டு வரட்டுமே. உங்க யாருக்குமே எதை சொன்னாலும் புரியாதா? நான் ஏதாவது சொன்னேன்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. பாட்டி, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல. நான் அங்க போறதுனால என்ன பாட்டி ஆக போகுது? விக்ரம், நான் சொல்லிட்டேன்ல, விட்டுடுப்பா, போகாதன்னா போகாத. எதுக்கு என்னன்னெல்லாம் திரும்ப திரும்ப கேட்காத. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நீ அங்க போக கூடாது. இத பாருப்பா, கண்டிப்பா விக்ரமும் அவன் பொண்டாட்டியும் உன் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இப்ப வர முடியாது. இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவங்களை அனுப்பி வைக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. கல்பனா, அவங்களுக்கு நீ சாப்பாடெல்லாம் போட்டுட்டு தான் அனுப்பணும். ஓகே? இல்ல பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா வேண்டாம்னா வேண்டாம் தான். புரிஞ்சுதா? வாஷன்முகம். மச்சான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பாட்டி திகில ஒத்துக்க மாட்டாங்கண்ணே. 24 மணி நேரமும் நான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்டா. அவங்க கண்ணில் படுற மாதிரியே இருக்கணும். சரி விடு விக்ரம், அவங்களுக்கு உன் மேலே பாசம் அதிகம், அதான் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் மச்சான். அவங்களுக்கு நான் தான் உசுறு. அதான் ஜாதகத்துக்கு ஏற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கல்யாணம் ஆன உடனே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டேய், அவங்கள்ட்ட கேட்டால் விடமாட்டேன்னு தாண்டா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எதுவும் கேட்க வேணாம், நீ பாட்டு கிளம்பி வா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வெளியில் இருக்குன்னு சொல்லிப்போம். டேய், அதெல்லாம் முடியாதுடா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாட்டி மனசை கஷ்டப்படுத்திட்டு எனக்கு எந்த சந்தோஷமும் வேணாண்டா. அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. என்னை விட்டு. ஏன் முடியாது? ஏ விக்ரம், அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க கூட போயிட்டு வா. என்ன இங்க வந்து பம்புற? நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுற ஆள் இல்லையே விக்ரம். என்ன நம்ப, அன்னைக்கு பாட்டி அடிச்சதுல இருந்து எனக்கும் நல்ல புத்தி வந்துருச்சு. நான் என்ன மாத்திக்கிட்டேன். இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் நீ மாற மாட்டேன். உன்னை நான் எப்பவும் நம்ப மாட்டேன். விக்ரம், கிருபா சொல்றது உண்மைதான். எனக்கே இவளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. டேய், அவங்க தான் சொல்றாங்களடா, அப்புறம் என்னடா? சந்திரா, இவங்கள பத்தி உனக்கு தெரியாது, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே. விக்ரம், அத உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனி நான் என்ன பண்ண முடியும்? அதான் ஏன் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் விக்ரம். நம்ப விக்ரம். சரி, நம்புறேன். ஆனா கண்டிப்பா பாட்டி மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. பாட்டிய நம்பின கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. நாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ வீட்டை விட்டு போனா பாட்டிக்கிட்ட சொல்லி நாங்க சமாளிக்க மாட்டோமா என்ன? விக்ரம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீயும் பிரீத்தியும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. இல்ல, அதுக்கு இல்ல, பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க.
அதான் யோசிக்கிறேன். போனா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அவங்களுக்கு பயம். விக்ரம், எங்க வீட்டுக்கு தானடா வர்ற? ஒண்ணும் ஆகாதுடா. நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான், ஆனா என்னமோ மாதிரி இருக்குடா. விக்ரம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கிளம்பி வா. விக்ரம், இப்போதைக்கு நீ எதுவும் நினைக்காத, சந்தோஷமா போயிட்டு வா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் விக்ரம். அம்மா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நினைப்ப முதல்ல ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல, அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்காங்க. அதனால நீ தைரியமா போ. அவங்க கோவம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் விக்ரம், அதுவும் நீனா அவங்களுக்கு கோவம் வரவே வராது, காத்தா பறந்து போயிடும். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் பாடிக்கிட்டு சொல்லாம பிரீத்தி கூட்டிட்டு போறேன். அது நான் போய் பிரீத்திக்கிட்ட முதல்ல கேட்டு பார்க்குறேன், அவ ஒத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் கூட பாட்டி பேச்ச மீறிடுவேன், ஆனால் அவ கண்டிப்பாக மீற மாட்டான். பாட்டி சொல்றத வேத பார்க்க நினைப்பான். அவளை ஏதாவது சொல்லி சமாளிச்சு தான் கூட்டிட்டு போகணும். ஏய் விக்ரம், பாட்டி சொன்னதை மீறி தானே அவன் உன்னை கல்யாணமே பண்ணா, இப்போ வெளியில உன்னோட வரமாட்டேன்னு எப்படி சொல்லுவா? அப்படி சொன்னாலும் நீ தான் பேசி கூட்டிட்டு போனோம். சரி சந்திரா, நானும் பிரீத்தி வரோம். சரிடா மச்சான், ரொம்ப சந்தோஷம். நான் போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணி மச்சான். வரேங்க, வரேம்மா. நாங்க போயிட்டு வரோம், வரோம். கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டேன், எப்படி இவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறது ஒன்னும் புரியலையே. என்ன, பாட்டி உங்களை போக கூடாதுன்னு சொன்னதுனால வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாட்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதே மீறி போனா என்னாகும் யோசிச்சேன். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பாட்டி எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ உனக்கு என்ன விட பாட்டி தான் முக்கியம் இல்ல? அதுல என்ன சந்தேகம், எனக்கு பாட்டி தான் முக்கியம். தெரியும், நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாட்டிக்கு நீங்க தானே முக்கியம், அதனால எனக்கும் நீங்க முக்கியம். அப்ப நீ கூட வரமாட்டேன் அதானே? நான் எப்ப வரமாட்டேன்னு சொன்னேன்? வரேன், ஆனா பாட்டி சொல்லட்டும், உடனே கிளம்பி வரேன். பாட்டிக்கு தெரியாம போனா கொன்னே போட்டுருவாங்க. இங்க பாரு, நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே பாட்டி ஏதாவது சொன்னாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஆண்டியும் கிருபாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சித்தி எப்பவுமே நமக்கு சப்போர்ட் தான். இத விட வேற என்ன வேணும் நமக்கு சொல்லு. அந்த சிவகாமி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அவங்களுக்கு நம்ம லவ் பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம போறோம், ஓகேவா? என் ஃப்ரெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டான், ஒரு மூணு நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். மூணு நாளா? ஆமால, மூணு நாள் பத்தாது. சரி, அங்க போய் டிசைட் பண்ணிப்போம். நான் போகவே வேண்டான்னு சொல்றேன், நீங்க மூணு நாளைக்கு பிளான் பண்றீங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க போங்க, போய் ஆபீஸ்ல வேலை இருந்தா பாருங்க. என்னது, ஆபீஸ்க்கு போறதா? நான் ஊருக்கு போற மூடுக்கு வந்துட்டேன், இனிமே என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.